தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கா? கண்டிப்பா வளர்ந்துட்டு இருக்கு. நீங்களும் பிஜேபிக்கு உதவி தான் இருக்கீங்க. தமிழ்நாட்டு பிஜேபி என்னை புறக்கணிக்கிறது. தமிழிசை எல்லாம் வந்து ஒரு ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ள லீடர் கிடையாது. நீங்க எவ்வளவு கடுமையை விமர்சிக்கிறீங்க, அப்படி இருந்து தொடர்ந்து உங்களை கட்சியில் வச்சிருக்காங்களா? என்ன எடுக்கணுங்கிறீங்களா? நீ நிக்க மாட்டீங்க. நீ நிக்கணும்னு அவங்க கேட்கணும், நான் கேட்க மாட்டேன். கொள்கையை மாத்திட்டே இருப்பீங்க? கொள்கையை மாத்தல, என் கொள்கைக்கு ஏற்ப அவங்க இல்லாத போது நான் என்ன பண்ண முடியும்? இப்ப இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரான மிகப்பெரிய கூட்டணி உருவாயிட்டு. நரேந்திர மோடி என்பவர் யாருனாக்க அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி. கமல்ஹாசன் கம்யூனிஸ்டா? கமல்ஹாசன் 100% இடதுசாரி. திமுக இன்னும் பலமா தான் இருக்கு. இந்த முறை திமுக மிகப்பெரிய தோல்வியை தமிழகத்தில் தழுவும். மோடி வர்சஸ் ராகுல் எங்க வந்திருக்கு? நீங்களே பேசிக்க வேண்டியதுதான். நானும் என் பேத்தியும் ஒண்ணு. வணக்கம் நண்பர்களே. தமிழகத்தில் பிஜேபி வளர்கிறதா, கூட்டணி தேவையா, இதற்கு திரு எஸ் வி சேகருடைய பதில் என்ன? வணக்கம். வணக்கம் நிஜந்தன். தமிழ்நாட்டில் பிஜேபி வளர்ந்துட்டு இருக்கா? கண்டிப்பாக வளர்ந்துகிட்டு இருக்கு. பிஜேபி வளர்ந்துகிட்டு இருக்கு, பல கட்சிகள் தேர்ந்து கொண்டிருக்கிறது. இது டெய்லி நடக்கிற விஷயம் தானே. பிஜேபி வளருதுன்னு சொல்றீங்க? கண்டிப்பாக வளருது, கண்டிப்பாக வளருது. காரணம் எப்படி சொல்லணும்னு சொன்னால், பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜெயலலிதா அவர்களால் அறிமுகப்படுத்தப்பட்ட, அதுக்கு முன்னாடி ராமர் கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சொல்கிறது 1996 அந்த மாதிரியான டயத்தில் ராமர் கட்சினாங்க. அதுக்கப்புறம் பிஜேபி, பாரதிய ஜனதா பார்ட்டி. இதே வந்து அப்போ வந்து வாஜ்பாய் தானே ஆட்சிக்கு வந்தார். ஸோ இது இது என்ன, தமிழ்நாட்டில் இந்த திராவிடிய கலாச்சாரம் என்பது, கலாச்சாரங்கிறது ஒன்றும் தப்பே கிடையாது, ஆனால் திராவிட கலாச்சாரங்கிற பேரில் அந்த கடவுள் நம்பிக்கைகளையும் நம்பிக்கை இந்து மதத்தையும் மட்டுமே தாக்கக்கூடிய ஒரு இழி செயலை செய்து கொண்டிருக்கக்கூடிய சில கட்சிகள் இருக்காங்க. அவங்க வந்து 1% கூட கிடையாது அந்த இந்த மாதிரி நோக்கம் கூடியவர்கள். அது வந்து அது மக்கள் என்ன சொல்கிறாங்க, சில ரவுடித்தனத்துக்கு பயப்படுற ஒரு மனோபாவம் இருக்கனால நமக்கு எதுக்கு வம்புன்னு. தவிர வந்து பொதுவாகவே தமிழ்நாட்டு மக்கள் இதெல்லாம் தாண்டி யார் நல்லது செய்கிறாங்கன்னு பார்ப்பாங்க. அந்த நல்லது செய்கிற விஷயத்தில் இப்போ பிஜேபியை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பெருசு கூட்டணி அவசியமா பிஜேபி? கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு கூட்டணி. இது வந்து சாதாரணமாக சொல்லணும்னா, எனக்கு யார் தெய்வம் இல்லை, ஒண்டியாக நிற்பேன்னா வேற யாரையோ அழிக்கிறதுக்கு தனியாக நிற்கிறாங்கன்னு அர்த்தம். யார் சொல்கிறீங்க? நான் யாரையுமே சொல்ல, மேத்தமெட்டிக்ஸ். இல்லை, யாரோ ஒருத்தர் மனசில் வச்சுருப்பீங்க? இல்லை இல்லை, மேத்தமெட்டிக்ஸ் தான். ஜோ விஜயகாந்த் நின்னார், என்னாச்சு, திமுக ஜெயிக்க வேண்டிய திமுக அவுட் ஆயிடுச்சு. இதுதான் அடிப்படை. யார் ஒருத்தர் நிற்கிறாங்களோ அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்கு நிற்கும் பொழுது ஒரு ஜெயிக்கணும்னு நினச்சி ஆசைப்படுறவங்கள ஊற்றி மூடிடுவாங்க. ஜெயலலிதா கருணாநிதிக்கு பிறகு ஒரு எந்த ஒரு வெற்றிடம் அப்படின்லாம் சொல்லப்பட்ட பெரிய வெற்றிடம் இருக்குது. அதில் பிஜேபி வளர்ச்சி காமிச்சிருக்கு? கண்டிப்பாக காமிச்சிருக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய பிஜேபி அடையாளமும் இந்தியாவினுடைய பிஜேபி அடையாளமும் மோடி என்ற முகம்தான். தமிழ்நாட்டுக்கு முகம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கும் மோடி முகம்தான். தமிழ்நாட்டுக்கு வேறு கட்சியில் இருக்க தலைவர்கள் முகம் இல்லையா? தமிழ்நாட்டுக்கு கட்சி தலைவர்கள் அப்படி பெருசாக சொல்ல முடியாது. தமிழிசை எல்லாம் வந்து ஒரு பெரிய ஃபேஸ் வேல்யூ உள்ள லீடர் கிடையாது. அது ஒரு பார்ட்டியினால் நியமிக்கப்பட்ட ஒரு லீடர் தவிர, அவங்களுக்குன்னு இண்டிவிஜுவலாக ஒரு பெரிய மாசு இருந்தேன்னா அவங்க தொகுதியிலேயே தோற்றுக்க மாட்டாங்களே, ஜெயிச்சிருப்பாங்க. நான் ஃபேக்டாக பேசுகிறேன். நான் இன்றைக்கி வந்து ஒரு நடுநிலைவாதியாக என் மனசில் பட்டதை சொல்கிறேன். நீங்கள் பிஜேபியில் தான்? நான் பிஜேபியில் தான். அதுக்காக வந்து எதையுமே சொல்லக்கூடாது. நான் இப்படி உண்மையை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் இல்லையா? கட்சியில் இருந்துட்டு பிஜேபிக்கு எகேன்ஸ்டாக பேசுகிறீங்களா? கட்சிக்கு எதிராக பேசலையே. நான் ஒன்று உண்மையை கேட்டீங்க, உண்மையை சொல்கிறேன். நீங்கள் கட்சியில் இருந்துகிட்டே கட்சி தலைவருக்கு செல்வாக்கு இல்லை? கட்சி தலைவருக்கு செல்வாக்கு இல்லை, உண்மைதான். என்ன உண்மை இதில் என்ன இருக்குது? பொதுமக்களே நினைக்கிறாங்களே, அவங்க 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 வந்து ஷீ இஸ் பீங் ஓவர் ஆக்டடு. எல்லாத்துலேயுமே ஓவர் ஆக்டிவ். ஒரு ஒரு இடத்துல என்னங்கிறதுக்கு என்ன அப்படின்னாக்க, அது வந்து கொஞ்சம் ட்ராமேட்டிக்காக போயிடும். நீங்களே ஒரு ட்ராமா பர்சன், நீங்கள் ட்ராமாட்டிக். நம்மளை விட ட்ராமா அவங்க, அதனால் அதை பற்றி உங்களோட அதிக நடிகர் அதிக நடிப்பாங்க. அதை பற்றி இப்போது நம்ம லெட்டஸ் நாட் அந்த விஷயத்துக்கு போகணும்னா, நீங்கள் கூட்டணிக்கு சொன்னீங்க. கூட்டணி வந்து இஸ் எ மேத்தமெட்டிக்ஸ். நான் கேட்டது வந்து தமிழ்நாட்டில் அந்த ஜெயலலிதா கருணாநிதி இல்லாத இடத்தை பிஜேபி நிரப்பியிருக்கா? ஆமாம், நான் கேட்டேன். அது தொடர்ச்சியாக கேட்குறேன். நீங்களும் ஒரு வெல் நோன் ஃபேஸ் தானே, நீங்களும் பிஜேபிக்கு உதவி தான் இருக்கீங்க? நான் பிஜேபிக்கு நான் உதவுறேன்ட்டு நான் மட்டுமே பிஜேபி என்ன சேர்த்துக்கணும்ல? தமிழ்நாட்டு பிஜேபி என்னை புறக்கணிக்கிறது. ஏனென்றால் அது ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ்.
அவர்களால் தன்னை விட பிரபலமான வந்துட்டா தன்னுடைய புகழ் மங்கிடுமோங்கிற பயம், அந்த மாதிரி பயம் இருந்தாக்க நம்ம எப்படி பண்ண முடியும்? நீங்கள் சில பேர் சொல்கிறாங்க, நீங்களே போய் நான் எப்படி அவங்க ஜீப்பில் போகும்போது பின்னாடி ஓடி போய் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா? வாட் இஸ் மை ஸ்டேட்டஸ்? எனக்கும் ஒரு ஓட்டு தான், அவங்களுக்கும் ஒரு ஓட்டு தான், பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியாவுக்கும் ஒரு ஓட்டு தான், மோடி அவர்களுக்கும் ஒரு ஓட்டு தான். ஒரு ஒரு ஓட்டு, ஒரு பத்து ஓட்டால் தோற்று போனவங்களும் இருக்காங்க, ரெண்டு ஓட்டால் ஜெயிச்சவங்களும் இருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும்? கட்சி தலைவர் என்பவர் அனைத்து நபர்களையும் அரவணைத்து போகக்கூடிய ஒருத்தராக இருக்கணும். உங்களை மட்டும் அரவணைக்கலைங்கிறதுக்காக சொல்கிறீங்க? என்ன எதுக்கு அரவணைக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் அவசியமே கிடையாது. எல்லாரையும் பொதுவாக இன்றைக்கி பிஜேபியில் கொள்கை ரீதியாக ஐடியாலஜி படி பிஜேபியோடு ஒத்துப்போகிற பல பேர் தமிழ்நாட்டில் பிஜேபியில் ஆக்டிவாக இல்லாத சூழ்நிலையில் ஐடியாலஜின்னு தேசியம் தெய்வீகம். நான் கடவுள் கும்பிடாதவன் இருந்து பிஜேபிக்கு நோடும்போது விபூதியை பூச்சிக்கிட்டு வெளில வந்து அழிக்கிறதெல்லாம் இல்லை. ஏன்னா எப்பொழுதுமே அந்த தேசியம் தெய்வீகத்தோடு இருக்கிறவன் தான். இங்கே பாருங்கள், முத்துராமலிங்க தேவருடைய படம் மாட்டி வச்சுருக்கேன். காரணம், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய ஒரு தேசியம் தெய்வீகத்துக்குடையான ஒரு பெரிய அடையாளமே தேவர் அவர்கள் தான். ஸோ நான் அவரை கும்பிட்றேன்னா உண்மையாக ஒரு ஹிந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக நான் அவரை கும்பிட்றேன். சும்மா ஓட்டு வங்கிக்காக தேவர்கள் ஓட்டு வேணும், முக்குலத்தோர் ஓட்டு வேணுங்கிறதுக்காகலாம் நான் கும்பிட்றவன் இல்லை. நான் உண்மையாகவே அவரை நேசிக்கிறவன். எப்படி ஒரு நேதாஜியோ காந்திஜியோ அது மாதிரி ஒவ்வொருத்தரை போல ஒரு தேச தலைவரை நான் அவரை பார்க்கறேன். ஹிந்து அப்படிங்கிற வார்த்தை சொன்னீங்க, பிஜேபி ஹிந்து கட்சியாக தான் முன்னிறுத்த விரும்புகிறீங்க? பிஜேபி நான் ஹிந்து கட்சியை முன்னிறுத்த விருப்பப்படவில்லை. பிஜேபியில் என்னுடைய மண்டல தலைவர் கிறிஸ்டியன் ஜான், அவங்க ஜான் கிட்ட தான் நான் வந்து என்னுடைய அடையாள அட்டையே வாங்கினேன். இன்றைக்கும் வந்து எந்த விஷயமா இருந்தாலும் ஓடி வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுறது ஜான் தான். ஜான் என்னோட நெருக்கமாக இருக்கிறனால தான் இப்போ ஜானுடைய அந்த பதவி பறிக்கப்பட்டு ஜானுக்கு வேற ஒரு கொஞ்சம் இன்ஃபீரியரான பதவி வழங்கினாங்க. இது யாருக்கு நஷ்டம்? நீங்கள் மறுபடியும் உங்களை மையப்படுத்தி தான் சொல்கிறீங்க. என்ன சார், நான் என்ன எது அத்தாரிட்டேட்டிவாக எது வந்து ஒரு உங்களுக்கு ஆதாரபூர்வமாக இருக்கோ அதை தானே சொல்லணும். சுப்பிரமணியனுக்கு நடந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சுப்பிரமணியன்னு உங்களுக்கு தெரியாது. உதாரணமாக பல பேர் இருக்கிறார்கள். நீங்க எவ்வளவு கடுமையா விமர்சிக்கிறீங்க, அப்படி இருந்து தொடர்ந்து உங்களை கட்சியில் வச்சிருக்காங்களே, என்ன எடுக்கணுங்கிறீங்களா? நான் என்ன சொல்றேன், எனக்கு விளக்கம் கேட்பாங்க, விளக்கம் கேட்டா நான் சொல்ல போறேன். நான் இந்த விளக்கு நான் சொன்ன விளக்கத்தை எல்லாருக்கும் என்னுடைய ஒரே ஆசை என்ன, 2028 வரைக்கும் மோடி அவர்கள் தான் இந்தியாவினுடைய பிரதமர். ஆனா எவ்வளவு நீங்க எதிர்த்து பிஜேபி கிடையாது. நான் பப்ளிக் கிட்ட பேசும்போது நீங்க இதை கேட்கறீங்க, இந்த கேட்கறதுடைய விளக்கத்தை நான் கொடுக்குறேன். நீங்க எவ்வளவு எகெயின்ஸ்டா, எவ்வளவு எதிரா நீங்க கட்சியை பத்தி பேசிட்டு? கட்சியை பத்தி நான் பேசவே இல்லையே. பிஜேபி ஸ்ட்ராங்கான கட்சி, கட்சியில ஒரு சிலர் எல்லாரும் ஊரு கூடித்தான் தேர்வு எடுக்க முடியும் இல்லையா? நம்ம நீங்கள் எழுத நம்ம நானும் ஒரு பத்திரிகை ஆரம்பிக்க போகிறேன். ஏதோ அந்த பத்திரிகையை சோழின்னு ஒரு பத்திரிகை ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த பத்திரிகை வரும்போது நான் பிஜேபிக்காரனாக வந்து எழுத முடியுமா? நான் பத்திரிகை ஆசிரியராக தான் இருக்க முடியும். பிஜேபிக்காரர் தானே நீங்கள்? பிஜேபி தான், பிஜேபி தான். ஆனால் அதனுடைய ஸ்டாண்டுன்னு ஒன்று இருக்குது. பத்திரிகையில் ஒரு பத்து பேர் விசு எழுதுறாரு, அப்புறம் திராவிடமாய சுப்பு எழுதுறாரு, ஒருத்தர் நீங்கள் எழுதுறீங்கன்னா ஒவ்வொருத்தரும் உங்கள் கருத்து இருக்கும். எல்லா கருத்தையுமே நான் என் கருத்தாக மாற்ற முடியுமா? ஆனால் நீங்கள் பிஜேபி இருக்கிறவங்க, பிஜேபிக்கு சார்பாக தான் நீங்கள் பேசணும். இது வந்து விசுவாசங்கிறது ஒன்று இருக்குது சார். முதல்ல என்னுடைய நாடு, அடுத்தது என்னுடைய மதம், என்னுடைய ஜாதி, என்னுடைய மொழி, என் குடும்பம், நான் பார்க்குற வேலை, அதுக்கப்புறம் தான் கட்சி. நீங்கள் ரொம்ப இறுதியில் வச்சுருக்கீங்க. அவ்வளோ அப்படிதான் இல்லை, உங்கள் மாதிரி எனக்கு ஊடி இருக்கு, உங்கள் மாதிரி உயிரை கட்சிக்காக உயிரை கொடுப்பேன்னு சொல்கிறவங்களாம் சும்மா அதெல்லாம் ஏமாத்துவேன். கடைசியில் கட்சி என் கட்சிக்கு நான் இப்போ போ தேர்தலில் நிற்க மாட்டேன்னு சொல்கிறேன். சொல்ல சொல்லுங்களேன் எல்லாரையும், கட்சிக்காக இருக்கிறவங்கள தேர்தலில் நிற்க மாட்டேன் சொல்ல சொல்லுங்கள். நீ நிற்க மாட்டீங்களா? நான் நிற்க மாட்டேன். ஏன் நிற்க மாட்டேன்? கூட்டு சொல்லணும், நீ நிற்கணும்னு அவங்க கேட்கணும். நான் கேட்க மாட்டேன். நான் ஏன் கேட்கணும்? உங்களை எதுக்கு சொல்லணும்? ஆமாம், நான் வந்து சிறந்த ஒரு இது வரைக்கும் ஒரு பைசா ஊழல் செய்யாத ஒரு எம்எல்ஏவாக இருந்திருக்கிறேன், மக்களுக்கு தெரிந்தவனாக இருக்கேன். இதை விட என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க அதிமுக எம்எல்ஏவா இருந்தீங்க. ஆமா இருந்தேன். நான் கொண்டு ஊழல் செய்யாதவனா இருந்தேன். காங்கிரஸ் இருந்தீங்க. காங்கிரஸ்ல 2 மாசம் அதை விட்டுருங்க, அது ஒரு லீவ் நாள்ல இருந்த மாதிரி. ஏன் நீங்க வந்து இதுக்கு முன்னாடி 3 டிவியில வேலை செய்யலையா? இப்ப தனியா நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. 2-1 தான். நீங்க பணத்துக்காக செய்றீங்க, நான் கொள்கைக்காக போறேன். அவ்வளவுதான், நான் தான் பெட்டர். கொள்கையை மாத்திட்டே இருப்பீங்களா? கொள்கையை மாத்தல, என் கொள்கைக்கு ஏற்ப அவங்க இல்லாத போது நான் என்ன பண்ண முடியும்? நான் இன்னொரு விஷயம், எந்த கட்சியில இருந்தும் நான் வெளியில போல, ஐ வாஸ் சென்ட் அவுட். நீங்க எதிரா பேசினா என்ன பண்ணுவாங்க? எதிரா பேசினாக்க அனுப்பிச்சிட முடியுமா? ஒரு வீட்டில் பையன் எதிரா பேசினா வீட்டு விட்டு வந்துருவீங்களா? எப்படிடா சரியானோ, என்னடா பிரச்சனைன்னு கேட்க மாட்டீங்களா? ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டா எதிரா பேசினா உடனே காஃபி டம்ளர் தூக்கி அடிச்சுட்டு போயிடுவீங்களா? அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பை முடிச்சிருவீங்களா? கருத்து வேறுபாடு என்பது வேற, அதை எப்படி சரி பண்ணணும்னு பார்த்தாதான் புத்திசாலித்தனம். பிஜேபியில் கருத்து வேறுபாடு இருக்கா உங்களை தவிர்த்து? எனக்கு தெரியாது, அதை பத்தி அவங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களை தான் கேட்கணும். ஆனால் நீங்கள் கட்சி வளர வளர வளர்ந்துருச்சு அப்படின்னு சொல்கிறீங்க, மோடி நம்பி மட்டுமே கட்சி வளர முடியுமா? கண்டிப்பாக முடியும்.
ஐடியா யார் ஃபேஸ் வேல்யூ? பட் உங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ல, கொண்டு போய் சேர்க்கறது யார் கேட்கணும்? கேட்கலங்கிறீங்க. மோடி டெய்லி மோடி நிர்வாகிகள்ட்ட பேசுறாரு, நிர்வாகிகள் ஜனங்க கிட்ட பேசணும் இல்லையா? டெய்லி பேசுறாங்க இல்லையா? எனக்கு தெரியாது. இல்ல நீங்க நீங்க ஒரு நீங்க கட்சியில முக்கியமான என்ன பாஸ் நைஸா எல்லாத்தையும் என் வாயிலேயே கேட்டு அப்புறம் நான் கட்சிக்கு எதிராக பேசுறேன்றீங்க. நான் கட்சி எல்லாத்தையும் செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கிறாங்க. இதான் என்பது சர்காஸ்டிக்கா சொல்லியிருக்கீங்க. கூட்டணி இல்லாமல் பிஜேபி ஜெயிக்க முடியாது? யாருமே கூட்டணி இல்லாத ஜெயிக்க முடியாது பாஸ். பிஜேபிக்கு யாரு ஏற்ற கூட்டணி? யாரு பிஜேபிக்கு ஏற்ற கூட்டணின்னு பாத்தீங்கன்னா, இப்போ அதிமுகவை சொல்ல தேசியம் தெய்வீகம் கடவுள் நம்பிக்கை உள்ள கட்சி, அது மாதிரி இருக்கிறதுனால அந்த ஒத்துப்போகக்கூடிய ஐடியாலஜி இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக அதிமுகவை சொல்லலாம். ஆனால் எந்த கூட்டணி என்பதை தீர்மானிப்பது அமித்ஷா தலைவர், அது டெல்லி, அதுதான் அவங்க தான் தீர்மானிக்க முடியும். பிஜேபி அணியில் இருந்தால், அது எந்த திராவிட கட்சியாக இருந்தாலும் சிறுபான்மை வாக்குகள் வராது அப்படிங்கிற கருத்து அது தப்பு. அதான் நீங்க சொன்னீங்களே, நாம ஒன்றும் நாம இது இந்து கட்சி நாம சொல்லிக்கவே இல்லை. சிறுபான்மை கட்சி அதாவது இந்தியாவில் காங்கிரஸ் ஆளுகின்ற வரைக்கும் என்ன ஆயிடுச்சு, மத சார்பின்மை என்பது இந்து மக்களுக்கு எதிராக பேசக்கூடியதும் இந்து மதத்துக்கு எதிராக நடக்கக்கூடியதும். இப்போ மோடி இப்போ நம்முடைய அது 4.5 வருஷம் ஆயிடுச்சு, இப்போ எலெக்ஷன் நடப்பது 4.25 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ மோடியினுடைய ஆட்சியில் பிஜேபியினுடைய ஆட்சியில் எங்கேயாவது ஒரு மத கலவரமாக நடந்திருக்கா இந்தியாவில்? கிடையாது. என்ன காரணம் சொல்கிறீங்க? காரணம் என்னன்னு சொன்னால், நாம தான் உண்மையான ஒரு ஹார்மனி வச்சுருக்கோம். எல்லாரையுமே நமக்கு இந்துவும் ஒன்று தான், முஸ்லீமும் ஒன்று தான், கிறிஸ்டினும் ஒன்று தான். நீங்கள் சில சமயம் சில அதிகாரத்தில் இருப்பவர்கள் தவறு, சில பேர் நீ இனிமே இங்கே இருக்காத பாகிஸ்தான் போனால் கூட தவறுன்னு கண்டிக்கிறார் மோடி. நீங்கள் யார் ஹெட்டோ கீழே இப்போ ஒரு கிளாஸ் ரூம் இருக்கும், நல்லா படிக்கிற 4 பேர் இருப்பான், தருதலில் 10 பேர் இருப்பான், உடனே அந்த தருதலையை காமிச்சு வாதியாரை நீங்கள் சொல்லக்கூடாது. அதை கண்டிக்கிறார், கண்டிக்காமல் இருந்தால் தான் தப்பு. தருதலைன்னு சொல்றீங்களா? சில பேரை தருதலைகள்னாக்க என்ன, வாய்க்கு வந்ததை இஷ்டப்படி பேசுறது அப்படி தானே இருக்கும். இது எந்த கட்சியாக இருந்தாலும் சொல்கிறேன், இந்த ஐ எம் நாட் டாக்கிங், நீங்கள் சொல்கிறது சரி புரியுதானுங்க. ஆனால் இப்போ இருக்கிற நிலைமையை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு எதிரான மிகப்பெரிய கூட்டணி உருவாகிட்டு இருக்கு. இருக்கட்டும், எப்படி ஜெயிக்க முடியும்? நரேந்திர மோடி என்பவர் யாருனாக்க அலங்கா நல்லூர் ஜல்லிக்கட்டு காலம் மாதிரி ஒரு காலம் தான் வெளில வரும். ஆனால் தெரிச்சு ஓடுறவங்க எல்லாம் தான் 29 பேரும் 30 பேரும் அந்த ஜன்னலில் போய் தொங்கிப்பாங்க, ஐயோ குத்திருச்சுப்பாங்க, இதுதான் நடக்க போகுது. அதாவது ஒரே ஒருத்தருக்கு எதிராக 29 பேர் 30 பேர் சேர்றாங்கன்னா அந்த 30 பேருடைய ஐடியாலஜி ஒன்றும் கிடையாது, 30 பேருக்கும் வேற வேற இடன் ஏஜென்ட்டாக இருக்குது, அவங்களால ஜெயிக்கவே முடியாது. தமிழ்நாட்டில் இப்போ கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, ரஜினிகாந்தும் அறிவிச்சிருக்காரு. கமல்ஹாசன் சொல்கிறாரு, கரையப்படியாத நாங்கள் கரைபடிந்து கொள்ள மாட்டோம், எந்த திராவிட கட்சி என் கையை அழுக்காக்கி கொள்ள மாட்டேன், நாங்கள் சாப்பாடு பரிமாறுறவங்க, எங்கள் கை சுத்தமாக இருக்கு, நல்ல பாலிசி. ஆனால் அது மட்டும் கரைபடியாதவங்களை தாண்டி ஒரு அவருடைய கொள்கைகள் முழுக்க நம்ம கேரளா பினராயி விஜயனை சார்ந்திருக்கு. நீங்க இடதுசாரின்னு சொல்றீங்களா? இடதுசாரி முழுக்க இடதுசாரி தான் கமல்ஹாசன். கம்யூனிஸ்ட் அந்த கோடி இடது கோடியில் இருக்கார் கமல்ஹாசன். கமல்ஹாசன் 100% இடதுசாரி தான். பிஜேபி ஸ்லீப்பர்ஸ் சொல்றாங்களா? யாரு கமல்ஹாசன்? வாய்ப்பே கிடையாது. யார் யார் சொன்னது? அப்ப சொன்னா யாராவது ஏதோ கிண்டலுக்காக சொல்லியிருப்பாங்க. திமுக வாக்குகளை பிரிப்பதற்காக பிஜேபி நிறுத்தப்படுகிறவர் அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் நீங்க யாராவது சொல்லலாம். அப்படி பாத்தீங்கன்னாக்க விஜயகாந்த் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் இருந்தாரா? கிடையாது. அது கலைஞர் இருந்தபோது இருந்த திமுக என்பது வேற, இப்போ இருக்கிற திமுக என்ன வேறுபாடு சொல்லுங்க? அறிய அப்பா இப்போ அப்பா இருக்கிற மாதிரி பையன் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. திமுக இன்னும் பலமாக தான் இருக்கு அப்படின்னு யார் சொல்றது? நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை எனக்கு எனக்கு இப்படி தெரியும், திமுக பலமாக இல்லை. இந்த தேர்தலில் மிகப்பெரிய தோல்வியை திமுக தழுவும். எப்படி? திமுகவினுடைய இந்து மத எதிர்ப்பும் இந்து மத பழக்க வழக்கங்களை கேலி செய்வதும் கடவுள் நம்பிக்கையை கேலி செய்வதுமாலேயே இந்த முறை திமுக மிகப்பெரிய தோல்வியை தமிழகத்தில் தழுவும். இந்த மாதிரி பல தடவை சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த தடவை பாருங்க, ஏன்னா இந்துக்களுக்கே இந்துக்களுக்கு மிகப்பெரிய விழிப்புணர்ச்சி இப்போதான் வர ஆரம்பிச்சிருக்கு. முன்னாடியெல்லாம் இந்துக்களுக்கு பொதுவாகவே நமக்கு வந்து நமக்கு எதுப்பா எல்லாம் கடவுள் பார்த்துப்பாரு, உமாச்சி கண்ணை குத்திடுவார், இப்படிலாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்போ தான் அந்த ஒற்றுமை வந்திருக்கு. கருப்பு கொடி காட்டுறிய அந்த இடத்துல நான் ஒரு செருப்பையும் வீசுவேன்ட்டு ஒரு பொண்ணு போய் தைரியமாக கூட வீசுற ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு சொன்னால், சில இடத்தில் சாமதான பேத தண்டம், எல்லாத்துலேயும் சாமமாக மதுவாக இருந்துட முடியாது. நீ தண்டனா நம்மளும் தண்டத்தை எடுக்க வேண்டியது. திமுக மிகப்பெரிய மிகப்பெரிய தோலை சந்திக்கும். யார் மிகப்பெரிய வெற்றியை அடைவாங்க? பிஜேபி கூட்டணி. அது எப்படி சாத்தியம் சொல்றீங்க? எலெக்ஷன் என்னன்னு சாத்தியம் வரப்போகுது. நீங்க அதிமுகவோட கூட்டணி அமைக்கக்கூடிய சாத்தியம் இருக்கு, பொருத்தமான கூட்டணி அப்படின்னு சொல்றீங்க. அதிமுக ஒரு எதிரான ஒரு மனநிலை தமிழகத்தில் இருக்குன்னு கணிப்புகள் சொல்லுது சார். தமிழகத்துல வந்து லேடியா மோடியான்னு கேட்டாங்க,
கேட்டாங்க இல்லையா, அப்போ என்ன சொன்னாங்க, லேடி தான் நாங்கள். ஏன்னா இதே ஒரே ஒருமித்த கருத்து உள்ளவர்களுக்கு நமக்கே அவருக்கு பதிலாக இவங்களுக்கு போடுறதே பெட்டர்னு நினச்சாங்க. அந்த ஜெயலலிதாவினுடைய அந்த 10% வாக்கு வங்கி அப்படியே இருக்குது. தவிர வந்து இன்றைக்கு இந்தியாவில் சுமார் 60% மேலே பொதுமக்கள் மோடி தான் வரணும்னு விருப்பப்படுறாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் கூட்டி பார்த்தீங்கன்னா அதான் ரிசல்ட் வரும். எல்லாரும் ரோட்டில் வந்து கூவ மாட்டாங்க, எல்லாரும் ரோட்டில் வந்து கத்த மாட்டாங்க. இன்றைக்கி என்ன பிரச்சனை, நீங்கள் டிமானிட்டைசேஷன் ஒரு பெரிய பிரச்சனையாக சொல்கிறாங்க. டிமானிட்டைசேஷன் யாருக்கு பிரச்சனை? கள்ளக்கடத்தல் பண்ணவனுக்கு, கருப்பு பணம் வச்சுருந்தவனுக்கு, பணத்தை பதுக்கி வச்சுருந்தவனுக்கு, அளவு கடந்து கணக்கே காட்டாத வச்சுருந்த திருடங்களுக்கு தான் அது பாதிப்பே தவிர தொழில் பண்ணுறவங்களுக்கு என்ன என்ன பாதிப்பு வந்தது? பாதிப்பு என்ன வரல. நீங்கள் வந்து அது ஒரு சிஸ்டத்துக்குள்ளே வரும்போது வரி கட்டாமல் இருந்திருப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் இருக்கும்போது அந்த வரியெல்லாம் கட்டணும், ஆதார் கார்டை கொண்டு வந்தாங்க, அப்புறம் பான் கார்டை லிங்க் பண்ணாங்க. அப்படி வரும்பொழுது நான் வந்து டாக்ஸே கட்ட மாட்டேன்னு வந்தால் எப்படி சரியாக வரும்? பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். எதுக்காக பாதிக்கப்பட்டாங்க என்னங்க நீங்கள் சொல்கிறீங்க? எதுக்காக பாதிக்கப்பட்டாங்கன்னு தெரியணும் இல்லையா? நான் ஆஃபீஸுக்கே போகல, அடப்பாவி எனக்கு சம்பளமே கொடுக்கலையா, நீ போகலங்கிறதையே அந்த லைனை விட்டுறீங்க. ஆனால் மக்கள் இந்த டிமானிட்டைசேஷன் பண மதிப்பிழப்பு காரணமாக, ஜிஎஸ்டி காரணமாக பல தொழில் ஜிஎஸ்டி வந்து சார் 300 ரூபா வித்து இந்த பருப்பெல்லாம் இப்போ 80 எவ்வளோ குறைச்சல வைக்குது. நீங்கள் ஜிஎஸ்டியினால் மிக அதிகமான மக்களுக்கு தான் நன்மை. ஜிஎஸ்டினால் ஜிஎஸ்டினால் இன்னும் திருட்டுத்தனம் பண்ண முடியாது. 10 இடத்துல நம்ம வரி கட்டிட்டு இருந்தோம், இப்போ ஒரே வரி தான் கட்டுறோம். ஸோ ஜிஎஸ்டி புரிஞ்சிக்காத வந்துக்கு பேசினாங்க. சிங்கப்பூரில் ஒன்றுமே கிடையாது, பெட்ரோலுக்கு வரியே கிடையாது, பெட்ரோல் சாராயத்துக்கு வரி, சாராயத்துக்கு ஜிஎஸ்டிக்குள்ளே கொண்டு வரல. ஏன்னா அரசாங்கத்தின் வருவாய் பாதிக்கப்படுவோன்னு மாநில அரசுகள்லாம் எதிர்த்ததுனால அதை கொண்டு வரல. மோடி வர்சஸ் ராகுல் அப்படின்னு வந்துருச்சு. மோடி வர்சஸ் ராகுல் எங்கே வந்திருக்கு? நீங்களே பேசிக்க வேண்டியது தான். நானும் என் பேத்தியும் ஒன்றேன், என்னங்க இது நீங்கள் சொல்லலாம். இன்றைக்கும் வந்து ஒரு ராகுலை ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஒரு விளையாட்டு பையனாகத்தான் பார்க்குறாங்க. அதுக்கு மேலே பெருசாக தெரிய. சமீபத்தில் 3 இடத்துல பிஜேபி தோத்துருக்குல்ல, 3 மாநிலங்களில் இருக்கலாம் சார். அந்த அந்த இடத்துலலாம் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அது வந்து ஆன்டி இன்கம்பரன்ஸ், 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஆட்சி, எவ்வளோ ஓட்டு வித்தியாசம், மிக குறைந்த ஓட்டு வித்தியாசம், ரொம்ப குறைச்சலான ஓட்டு வித்தியாசம். தமிழ்நாட்டில் அதுக்கு பிறகு வந்து இடைத்தேர்தலில் ஜெயித்தாங்க. இப்போது தமிழ்நாட்டில் ஆர்கே நகரில் வந்து நோட்டாவோட குறைச்சலாக வாங்கிடுச்சுன்னு அப்படி வாய்கிழிய தமிழக ஊடகங்கள்லாம் கத்திச்சு, அதே நோட்டாவோட குறைச்சி கம்யூனிஸ்ட் வாங்கினது ஏன் ஒரு இடத்துலையும் பேசலை? காரணம், தமிழ்நாட்டினுடைய பல ஊடகங்கள் தனிப்பட்ட ஒரு நபருடைய செல்வாக்கின் காரணமாகவோ செல்வத்தின் காரணமாகவோ அவர்கள் வேற ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. தனிப்பட்ட காரணம் என்ன? மோடியை நம்ம எதிர்க்கணும். நம்ம தமிழ்நாட்டில் எப்போ பார்த்தீங்கன்னா திமுக ஜெயிக்குன்னு சர்வே பண்ணணும்னு சொன்னாக்க, திமுக ஜெயிக்கிறதுன்னு சர்வே யார் தெரியுமா பண்ணுவாங்க? லைலா காலேஜ் தான் பண்ணுவாங்க. திருப்பி வேற யாருமே பண்ண மாட்டேன். வேற யார் பண்ற சர்வேலையும் திமுக ஜெயிக்காது. லைலா காலேஜ் சர்வேல மட்டும்தான் திமுக. ஒரு தொலைக்காட்சி பண்ண, அது தொலைக்காட்சிக்கு தான், அது தொலைக்காட்சிக்கு தான் அந்த செல்வமும் அந்த அந்த இன்ஃப்ளூயன்ஸும் பாக்கி ப்ரெஷரும் நம்ம சொல்றோம். மனம் ஒரு பத்திரிகையில சொல்றாங்க வந்து வாஜ்பாய் மாதிரி மோடி வருவாரா அப்படின்னா, நான் சொன்னேன் இந்த பத்திரிகையோட நடத்தினாரு அவரோட அவர் மாதிரி அவர் பையன் நடக்கல, அவர் பையன் மாதிரி இன்னைக்கு இருக்கிற பேரன் இருக்கல. நீங்க வந்து கம்பேர் பண்ணாதீங்க. ஓன் பிளட்டே அப்படி இல்லாத பொழுது எதுக்கு கம்பேர்? தமிழ்நாட்டில் யாருக்கு யாருக்கு போட்டி சொல்லுங்க. தமிழ்நாட்டில் போட்டிங்கிறது வந்து இன்றைக்கு மோடியினுடைய பிஜேபிக்கும் அதை எதிர்த்து நிற்கிற கூட்டு அவங்க தான், அவங்களுக்கு தான் போட்டி. இதில் வந்து டிடிவி கணிசமான வாக்கில் பிரிப்பாரா மாட்டாரா? டிடிவி நிற்பாரா இல்லையானே தெரியாது தேர்தலில். ரொம்ப சாதாரணமாக சொல்கிறீங்க. நிச்சயமாக இந்த தேர்தலில் நின்று ஒரு முன்னாடி எவ்வளோ விஷயங்கள் இருக்குது சார். அவருக்கு அந்த லெக்சஸ் காருடைய கேஸ் இருக்குது. அந்த கேஸில் என்ன ஜட்ஜ்மெண்ட் வரும்? அவர் இல்லாட்டி கட்சிக்காரன் நிற்பாங்க. கட்சிக்காரன் எப்படிப்பா? டிடிவின்னு இல்லாட்டா யாருமே அங்கே இருக்க மாட்டாங்க. எல்லாம் திருப்பி தாய் கழகத்துக்கு வந்துடுவாங்க. நீங்கள் அதிமுக வருவான்னு சொல்கிறீங்களா? அதிமுக தான் வருவாங்க, வேற எங்கே போவாங்க? திமுகலாம் போக மாட்டாங்க யாரும். சில பேர் திமுக அதெல்லாம் அது சும்மா ஏதாவது காசு கொடுத்து அது ஏட்டிக்கு போட்டி அங்கே சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஸ்டாலினா டிடிவியான அவங்களுக்குள்ளே இருக்கிற சண்டையினால அந்த கேம் சும்மா 3000 பேர் சேர்ந்தாமாங்க. அந்த 3000 பேரையும் ஃபேஸ் டிடெக்ட் பண்ணி பாருங்க, பாதி பேர் சொந்த கட்சிக்காரனாகவே இருப்பாங்க. இதெல்லாம் நிறைய கட்சியில் நடக்கிற விஷயம். டிடிவி ஒரு மிகப்பெரிய ஒரு செல்வாக்காக வளர்ந்துட்டு இருக்காரு இல்லையா? இல்லை, டிடிவி செல்வாக்காக வளர்த்து கொண்டிருக்கிறார். அவரை வளர்த்துட்டு இருக்கார் அவ்வளோதான். டிடிவி வந்து வளர்றாருங்கிறதெல்லாம் இப்போ அந்த 20 ரூபா டோக்கனை வச்செல்லாம் நம்ம நினைக்க முடியாது. அதெல்லாம் இட் இஸ் நாட் பாசிபிள். அவருக்கு இருக்கு செல்வாக்கு இருக்கு. முக்கிய தேனி, பெரியகுளம், மதுரை இது போன்ற இடத்துலயாவது அவருடைய தாக்கம் இருக்கும்ல? இருக்கலாம் சார், இருக்கலாம். கடைசியில் ஃபைனலாக எங்கே வர போகிறாங்கன்னு பார்க்கணும்ல. ஆனால் இப்போ வருகிற தேர்தல் நீங்கள் பிரச்சாரம் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக பிரச்சாரம் பண்ணுவேன், கூட்டணிக்கு பிரச்சாரம் பண்ணுவேன். என்னை கூப்பிட்டு என்ன சார், நான் அதை தான் சொல்கிறேன். எங்கள் வீட்டில் வாசலில் வாட்ச்மேன் இருக்காரு,
ஆஃபீஸ் பாய் இருக்கார், எல்லாருமே இருக்காங்க. நான் இந்த வீடு பாதுகாப்பாக இருக்கணும்னா எல்லாரையும் நான் அரவணைச்சு போகணும். இதுதான் அடிப்படையான அட்மினிஸ்ட்ரேஷன். எனக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியும். நான் என்னை வந்து தமிழ்நாட்டில் பிஜேபியில் கூப்பிடாத போது கூட சார், கடந்த பாராளுமன்ற தேர்தலும் போது நான் பெங்களூரில் போய் அனந்தகுமாருக்கு பேசினேன், பிசி மோகனுக்கு பேசிட்டு வந்தேன், வாரணாசியில் தமிழ் கம்யூனிட்டி இருக்கிற இடத்துல மோடிக்காக போய் பேசிட்டு வந்தேன், அதற்கு பிறகு ஏசி சண்முகத்துக்காக பேசினேன். என்னை அழைத்து பேசுறதுக்கு இன்றைக்கி நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் உங்களை பற்றி இருக்க மிக முக்கியமான விஷயம், நீங்கள் எல்லா சமயங்களையுமே சாதுரியமாக பேசிட்டு தப்பிச்சிடுறீங்க சார். சாதுரியம் இல்லாட்டா அரசியலில் இருக்க முடியுமா? ஆனால் நான் திருட்டுத்தனம் பண்ணிட்டு அரசியலில் தப்பிக்கல இல்லையா? உங்களுக்கு நான் நேர்மையானவனாக இருக்கிறேன். நேர்மையாக என்னுடைய குருநாதர் வந்து திரு சோ, வாழ்க்கையில் அரசியலில் எல்லாத்துலேயுமே அவர் எப்படியோ அப்படிதான். நான் உங்கள் கைது செய்யப்படும், உங்களுக்கு கைது செய்யப்படுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வீட்டிலேயே தானே இருந்தேன், நான் வீட்டிலேயே இருந்தேன், நான் எங்கே போனேன்? ஏன் உங்களை கைது செய்யலை? எதுக்கு? அது கமிஷனர் கேட்க வேண்டிய கேள்வி. என்ன கேட்குறீங்க? எல்லாத்துக்குமே இப்போ நேற்றுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் கைது செய்யணும் அப்படின்னு இது பண்ணாதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. காரணம் என்ன? இது வந்து ஒரு ஃபார்வர்டட் மெசேஜ், அதை நான் தவறுதலாக பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். எதுக்கு கைது பண்ணணும்? என்ன எதுக்காக கைது பண்ண சொல்லுங்கள். நான் யாரையோ கொலை பண்ணிட்டு போயிட்டேன்னா ஒன்றுமே இல்லையே. கொலை பண்ணிட்டு போகிறவங்களாம் ஊரில் சுற்றிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது தவிர வந்து என்னுடைய சிஸ்டர் இன்லா சீஃப் செக்ரட்டரியாக இருக்கிற ஒரே காரணத்தினால நாளைக்கு அவங்க பேரை வச்சு நான் எங்கேயாவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவேங்கிற ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுங்கிற, அவங்களுக்கு வரக்கூடாதுங்கிற காரணத்தினால்தான் நான் ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் அப்ளை பண்ணேன். முன்ஜாமீன் எனக்கு கிடைக்கல. முன்ஜாமீன் கிடைக்கலேன்னு சொன்னோடனே நான் சுப்ரீம் கோர்ட்டில் போய் வாங்கிட்டேன். அதில் ஜூன் 1st வரைக்கும் கைது செய்ய எந்த விதமான கைது கூட இல்லை, எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது. ஜூன் 1st என்ன பண்ணிட்டாங்க, இவங்க நம்மளுடைய கமிஷன் ஆஃப் போலீஸில் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் அவங்க வந்து இது கொடுத்துட்டாங்க. ஸோ மேஜிஸ்ட்ரேட்டில் கூட கோர்ட்டுக்கு கூப்பிட்டாங்க, கோர்ட்டில் கூப்பிட்டாங்க, போயிட்டு வந்துட்டேன். கேஸ் நடந்துகிட்டு இருக்கு, நான் ஜெயிப்பேன், அவ்வளோதானே. பதில் நபையில உங்க கருத்தை சொல்லி தெரிச்சு சேகர், மிக்க நன்றி. மிக்க நன்றி. பதில் நபையில மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த எம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க.